ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கேபின். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஒரு ஈஸியான குருமா செய்ய போகிறோம். பாருங்கள், தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் மேட்சாக வர மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆகுது. ஆயில் ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமா எதுவுமே தேவை கிடையாது. தக்காளி இருந்தால் போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம ஒரு குருமா செஞ்சுக்கலாம் ஈஸியாக. உடனே வந்து அஞ்சே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும். பாருங்கள், சோம்பு சேர்த்துருக்கேன், கடுகு சேர்க்கல, சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு தான் வாசனையாக இருக்கும், அதனால் எண்ணெயில் சோம்பு சீரகம் ரெண்டும் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சிட்ருக்கு, நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் பொறி விட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு தான், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அது சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ரெண்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தினமும் சட்னி அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வந்து குருமா வச்சா சூப்பராக இருக்கும் ப்ளஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நாள் எண்ணெயில் வதங்கிட்டோம். கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். தேங்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். குருமாவுக்கு தேவையான மெயின் இதான். இதை நம்ம அரைச்சி ஊற்ற போகிறப்போ தேவையான அளவுக்கு தனி சேர்த்துக்கங்க. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம தாளிச்சு விட்டது. நல்லா கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு கொதிக்கணும். இதில் அரைச்சாச்சு. இப்போது தேங்காய் சோம்பு சீரகெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம். இது கொச்சிட்ருக்கு, அதில் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காயை விட அதை சேர்த்தாச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குருமா. கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். பூரிக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் நம்ம மேட்ச் ஆகும். அடிக்கடி நாங்கள் தான் செய்வோம். நீங்கள் பாருங்கள், இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான குருமா, நம்ம எதுக்கும் அதிகமான எதுவும் தேவை கிடையாது. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், சும்மா கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இன்றைக்கி நான் இட்லி கூட தான் மேட்ச் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தான் எங்கள் வீட்டில். டக்குன்னு ஈஸியாக ரெண்டு தக்காளி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சிடலாம். பாருங்கள், காலையில் இட்லியோட குருமா வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி கூட தான் சேவ் பண்ணியிருக்கேன் நான். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி இட்லி குருமா தக்காளி குருமா வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.